அனைவருக்கும் வணக்கம். நான்காம் வகுப்பு அறிவியல் பாடம் நான்கு, அன்றாட வாழ்வில் அறிவியல் பகுதி இரண்டு. நம்ம ஏற்கனவே பால் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உணவுப் பொருள்களை பத்தி பார்க்க போறோம். சரி, இந்த உணவு தான் நம்மளுடைய வாழ்வுக்கு அடிப்படையான இன்றியமையாத ஒரு பொருளா இருக்கு. இந்த உணவு மூலமா தான் நமக்கு ஆற்றல் கிடைக்குது. அந்த ஆற்றலை வச்சுதான் நம்ம எல்லாரும் வேலை செய்யறோம், எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கிறோம். இந்த உணவு தான் நமக்கு உடல் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. நம்ம குழந்தைங்களா இருந்திருப்போம், இது பாத்தீங்கன்னா நல்லா பெருசா வளர்ந்துட்டோம் இல்லையா? இதுக்கெல்லாம் உணவுப் பொருட்கள் தான் காரணம், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் காரணம். சரி, இது இல்லாம நமக்கு நோய் எதுவும் வராம பாதுகாக்கிறதும் இந்த உணவுப் பொருட்கள் தான். நம்ம உடம்புக்குள்ளாரியே இந்த நோய் கிருமிகள் எல்லாம் வந்துச்சுன்னா அதை அழிக்கிற அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்திய மேம்படுத்துறது இந்த உணவுப் பொருட்கள் தான். நமது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள இந்த உணவுப் பொருட்கள் உதவுது. சரிங்களா, இப்படிப்பட்ட உணவுப் பொருள் பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியமா வாழறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருது. இந்த உணவு பாத்தீங்கன்னா நம்ம தாவரங்கள் மற்றும் விலங்குகள் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. இந்த உணவுகளை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒண்ணு, பச்சையாக உண்ணக்கூடிய உணவு அப்படி சொல்லிட்டு, அதாவது இந்த பழங்கள், கேரட், பீட்ரூட், கோஸ் போன்ற காய்கறிகள், அப்புறம் கொட்டைகள், அதாவது வேர்க்கடலை, வறுகடலை, இந்த என்னது பாதாம், பிஸ்தா, அக்ரூட் பருப்பு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சையா உண்ணக்கூடிய உணவு வகைகளா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சமைத்த உணவு. சமைத்த உணவுல நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை, சோறு, பொங்கல், பூரி, இடியாப்பம், அப்புறம் முறுக்கு, குழம்பு, ரசம், பொரியல், அவியல், கூட்டு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சமைத்த உணவுல அடங்கும். சரி, சமையல்னா என்ன அப்படின்னா நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களை பத்தியா சாப்பிட முடியாதோ அந்த உணவுகளை நல்லா சாப்பிடுற அளவுக்கு மாற்ற வேலைதான் சமையல்னு சொல்றோம். சரி, இந்த பச்சையா உண்ண முடியாத உணவுப் பொருட்களை உண்ண தகுந்ததான் மாற்றும் செயல் தான் சமையல்னு தெரிஞ்சு போச்சு. அதை எப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படின்னா முதல்ல கொதிக்க வைத்தல்ன்ற முறைய பயன்படுத்துறோம். இது என்னன்னா பாத்திரத்துல நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல நம்முடைய உணவுப் பொருளை போட்டு பத்தியா சாப்பிட முடியாத அந்த உணவுப் பொருளை அதுல போட்டு நல்லா வேக வைக்கிறது தான் கொதிக்க வைத்தல். இந்த வகையில நம்ம சோறு, கூழு, சுண்டல், காய்கறிகள், சாம்பார், ரசம், இதெல்லாம் கொதிக்க வைத்தல் முறையில தான் சமைக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி, பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சுக்கிட்டு அதை சூடு பண்ணி அதுல வரக்கூடிய நீராவி மூலமா உணவுப் பொருட்களை வேக வைக்கிறது, அந்த முறைக்கு தான் நீராவியின் வேக வைத்தல்னு பேரு. இது பாத்தீங்கன்னா இட்லி, இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை, இதெல்லாம் சமைக்கிறோம். அடுத்ததா பாக்குறது அனல்ல வேக வைக்கிறது. என்னன்னா சூடான காற்று மூலமா உணவுப் பொருளை வேக வைக்கிறது தான் அனலில் வேக வைத்தல். இந்த முறையில ரொட்டி, பன்னு, பிரெட், கேக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அனல்ல வேக வைக்கிற முறையிலதான் வேக வைக்கிறாங்க. சரி, அடுத்ததா பாக்குறது வறுத்தல். இது என்னன்னா பாத்திரத்துல உணவுப் பொருளை வச்சு டைரக்டா அப்படியே வெப்பப்படுத்துறது, தண்ணி எல்லாம் ஊத்துறது இல்ல. சரிங்களா, டைரக்டா கொடுத்ததுனால வேகும் இல்லையா, அதுதான் வறுத்தல்னு சொல்றோம். இந்த முறையில வேர்க்கடலை, பருப்புகள், அரிசி, இந்த மாதிரி உளுந்து, இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் நம்ம என்ன பண்றோம், வறுத்து சாப்பிட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பொரித்தல். இது என்னன்னா கொஞ்சமா எண்ணெயை விட்டு அந்த எண்ணெயில அந்த பொருட்களை உணவுப் பொருட்களை வேக வைக்கிறது தான் பொரித்தல். பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெயை பயன்படுத்துவோம். இந்த முறையில தோசை, சப்பாத்தி, கட்லெட்டு, இந்த மீன் எல்லாம் பொரிச்சு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பண்றதெல்லாம் இந்த பொரித்தல் முறை. அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணெயில் பொரித்தல். எண்ணெயில் பொரித்தல பாத்தீங்கன்னா பாத்திரத்துல நிறைய எண்ணெயை ஊத்தி அதுல நம்மளுடைய உணவுப் பொருள் முழுகிற அளவுக்கு போட்டு வேக வைக்கிறது தான் எண்ணெயில் பொரித்தல். இதுல முறையில அப்பளம், வடை, சமோசா, பஜ்ஜி, போண்டா, இந்த மாதிரியான எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், அதிரசம், முறுக்கு, இதெல்லாம் எண்ணெயில பொரித்த உணவு வகைகள். சோ இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த மாதிரி சமைக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா நம்ம பச்சையா சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படியே சாப்பிட்டா கூட அது ஜீரணமாயிடும். பச்சையா சாப்பிட முடியாத உணவுகளை சாப்பிட்டோம்னா நமக்கு ஜீரணம் ஆகாது, செரிமானம் அடையாம நம்ம உடலுக்கு ஏதாவது ஒரு உபாதைகள்லாம் வரும்.
கெட்டது ஏதாவது வரும். சோ வந்து அந்த பச்சையா சாப்பிட முடியாத உணவுகள்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு உடனடியா செரிமானம் அடையக்கூடிய அளவுக்கு மாத்தத்து சமையல் தான். அதுக்கு வந்து இந்த சமையல் உதவியா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உணவு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நமக்கு பிடித்த மாதிரி ஒரு நல்ல சுவையோடையும் நல்ல வாசனையோடையும் நல்ல ஒரு மென்மையாவும் ரொம்ப ஹார்டா இல்லாம ரொம்ப மென்மையாவும் நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி தர்றதுன்னா சமையல் தான். அப்ப நமக்கு பிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், விரும்பி அந்த உணவை உணவோம் இல்லையா. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்கக்கூடிய ஏதாவது உணவு நம்மளுடைய உணவுப் பொருட்கள்ல நுண்ணுயிர்கள் கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட நுண்ணுயிர்களை அழிக்கிறது வந்து இந்த சமையலுடைய முக்கியமான வேலையா இருக்குது. சமையல் செய்யும் போது அந்த உணவுப் பொருள் இருக்கக்கூடிய அந்த சூடுபடுத்தும் போது அந்த உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் செத்து போயிட்டு நமக்கு சுத்தமான உணவுப் பொருள் கிடைக்குது. இதன் மூலமா நம்ம சாப்பிடும் போது நமக்கு எந்த ஒரு நோயும் ஏற்படாது. சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம், சமைக்கிறத பத்தி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. சரி, நம்ம வீட்டுல நம்ம அம்மாவோ அல்ல அப்பாவோ சமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் நீங்க உதவி செய்யணும். எப்படி எல்லாம் உதவி செய்யலாம், இப்போ ஒரு வீட்டுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், தேவையான பொருட்கள் அவங்க சமைக்கும் போது தேவையான பொருட்கள் இப்போ பால் எடுத்துட்டு வந்து கொடுக்க, தண்ணி எடுத்து கொடுக்கறது, பருப்பு என்னென்ன பொருட்கள் கேட்கறாங்களோ அந்த பாத்திரங்கள் கரண்டியோ தட்டோ என்ன கேட்கறாங்களோ அதே பொருட்களை எடுத்து கொடுக்கறது ஒரு வேலை, அது செய்யலாம், நீங்க தாராளமா செய்யலாம். ஆனா வந்து இந்த கத்தி அருவாள் மனை அதெல்லாம் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் கூர்மையான பொருட்கள்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்து கொடுக்கலாம், இல்லைன்னா அம்மாவே அதை எடுத்துக்கிற மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். அம்மா மோஸ்ட்லி உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, அப்படி உங்ககிட்ட சொன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம், பொறுமையா எடுத்து கவனமா எடுத்து கொடுக்கலாம். சரி, பொருட்களை எடுத்து கொடுக்கலாம், தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, தண்ணி ஊத்தி நிரப்பி கொடுக்கறது, அரிசி ஊற வைக்கிறது, பருப்பு ஊற வைக்கிறது, காய்கறிகளை கழுவி கொடுக்கறது, இந்த மாதிரியான செயல்களை செய்யலாம். மேலும் வந்து நம்ம கீரைகள் அதெல்லாம் கீரையெல்லாம் கிள்ளி கொடுக்கலாம், அந்த இலைகளை எல்லாம் கிள்ளி கொடுக்கலாம், கூண்டு உரிச்சு கொடுக்கலாம். அப்புறம் இந்த இஞ்சி நசுக்கி கொடுக்கறது, மிளகு தனியா இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை எல்லாம் வந்து தூளாக்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை நீங்க சமையலறையில செய்யலாம். அப்படி செய்யும் போது உங்களுக்கு சமய என்னென்ன அறிவியல் அதுல ஒளிஞ்சிருக்குதுன்றது நல்லாவே தெரிய வரும். இப்படி நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து இந்த அறிவியலை நம்ம வாழ்க்கையில அன்றாடும் சுவைத்து அறியலாம். நன்றி.